வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சாட்டர்டே, ஒரு அஞ்சாறு நாள் நடந்த விஷயத்தை அப்படியே ப்ளாகாக எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா, அண்ணு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணணும்னு சொன்னால், சரி அவள் பண்ணுறப்போ நம்மளும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு போய் ஹேர் கட் பண்ணுறதுக்கு போயிருக்கோம். முக்கால்வாசி இதில் ரெசிபி வீடியோஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அப்படியே என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பிட் அண்ட் பீசஸாக உங்களுக்கு வந்து நான் இதில் ப்ளாகாக கொடுத்துருக்கேன். ஸோ அவள் வந்து ஷார்ட்டாக கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கான். நல்லா பண்ணி விட்டுருந்தாங்க. எஷன்ஸ்வெல்ஸ் இருக்கு இல்லையா, டோனியன் கைஸ் அவங்களதோடது, அங்கே தான் போயிருந்தோம். ஸோ நானுமே வந்து நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ வெயில் காலம் பார்த்தீங்களா, ரொம்ப கசகசான் இருக்குது, அதனால் வேர்த்ததுன்னா நல்லா சளி வேற பிடிச்சிரும். ஸோ அண்ணுக்கு சூப்பராக கட் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ நமக்கும் செல்ஃப் பேம்பரிங் அவசியம்தான். பெடிக்யூர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் டைம் இல்லை சரின்னு வந்தாச்சு. எப்போயாவது ஏர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் பார்லர் போவேன், அண்ணு போகிறப்ப கூட போயிட்டு வர்றது. ஹேர் கட் போய் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா அவங்க மசாஜ் எல்லாம் பண்ணிவிடுங்க பார்த்தீங்களா, ஹேர் வாஷ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு ஈவினிங் நானும் அப்படியும் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கோம், காய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் தான். ஸோ ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா. பலாக்கலா பிரியாணியா? ஓ காட், கொஞ்சம் கத்து ரெண்டு அத்த கதை நீங்க பொடி தீந்து போச்சு. நல்ல சளி அந்த மாதிரி இருக்கனால வேலை செய்ய முடியல. அதனால் என்ன பண்ணேன், இங்கேயே வாங்கிட்டு வரலான்னு. ஒருத்தரவை கொஞ்சமாக வாங்கினேன், நல்லா இருந்தது. அதனால் இட்லி பொடி, பருப்பு பொடி எல்லாம் இங்கேயே வாங்கிட்டேன். எனக்கு இங்கே போனாலே இந்த கிளாஸ் ஜார் மேலெல்லாம் ஒரு கண். வீட்டில் கூட ஒன்று ரெண்டு வாங்கலாமான்னு பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கணும் எங்கே கிடைக்குதுன்னு. ஸோ அண்ணு வந்து அவள் வேலை ஏதோ பார்த்துட்ருக்கா. அங்கேருந்து பப்ஸு எதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இதை மைக்ரோவேவில் லைட்டாக சூடு பண்ணிட்டு சாப்பிட்லான்னு காய் பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் எடுத்து இன்னும் கடகடன்னு ஃப்ரிட்ஜில் அடுக்கிட்டேன் அப்படின்னா இந்த வேலையும் முடிஞ்சிடும். ஸோ பலாக்கா வந்து பிரியாணி பண்ணலான் இருக்கேன். நயன்தாரா கல்யாணத்துலலாம் போட்டாங்க இல்லையா, அப்போலேருந்தே எனக்கு ஒரு இது, இன்றைக்கி பலா இது பார்த்தேன், உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சிட்றேன் பாருங்கள். இஞ்சி எல்லாம் கழுவிட்டு காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அபி வந்து கைப்புள்ள எடுத்துகிட்டு போக போகிறான், அதனால் அதையுமே கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே நான் தான் தோசை சுட்டு கொடுப்பேன். அண்ணும் சொன்னால், மம்மி நான் இன்றைக்கி சுட்டுத்தரேன், நீ சாப்பிடும் மம்மின்னு சொல்லிட்டு நல்லா அம்மாவும் பொண்ணும் கதை அடிச்சுட்டேன். அவள் சூடு சூடாக சுட்டு கொடுத்துட்டு இருந்தா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதுவுமே கூட நல்லா தான் இருக்குது இல்லையா. எப்பயுமே நம்மளே செஞ்சுட்டு நம்ம பிள்ளைங்க செஞ்சால் அது ஒரு சந்தோஷம்தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே. நைட்டு தான் ஹஸ்பண்ட் நடுராத்திரி வந்தார் நேபாளிலேருந்து, இந்த புத்தா வாங்கிட்டு வந்திருந்தார். 10 days ட்ரிப் போயிருந்தார். ஸோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தேன் இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்கன்னு. ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ மாட்டியாச்சு அதையுமே. அபி வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு, எனக்கு லன்ச் வேண்டாம், நான் ஒரு 12 மணிக்கு மேலே பெங்களூர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஏன்னா மண்டே வந்து அவன் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பைக்கில் தான் வந்திருந்தான், அதனால் கிளம்பிகிட்ருக்கான். நானும் அண்ணும் கீழே பார்க்கிங் போயிருந்தோம். ஸோ பேக்கெல்லாம் இந்த மாதிரி தான் வச்சு கட்டிட்டு, ரைடிங் கியர்லாம் வாங்கியிருக்கான் பாருங்கள். அதனால் புள்ள அதெல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி ஆகி போயிருக்கான். எனக்கு தான் அவன் போய் சேர்ற வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும். முக்காவாசி பைக்கில் வரமாட்டான், ரொம்ப ரேர் தான். பயமா சூசி போ, குச்சு கால் செய், பாய் பாய் பாய். சிம்பிளாக தான் லன்ச் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு ஈவினிங் அண்ணுக்கு வந்து மேக்ஸ்லேயும் ரிலையன்ஸ்லேயும் போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு செப்பல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அபிக்கு அண்ணுக்கு மூணு பேருக்குமே ஃபீவர் அப்படின்லாம் இருந்ததுனால மால் போகலான்னு பார்த்தோம். எங்கேயும் போக முடியல, வீட்லேயே ஒரு வாரம் சும்மாவே உட்காந்துருந்தோம். அவுட்டிங் எங்கேயுமே போகல. சரி நாங்கள் போய் ஒரு ஒன்று ரெண்டு செப்பல்ஸு, அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஏதோ ஒன்று ரெண்டு கிடைச்சது, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த தடவை மேக்ஸில் ஒன்றுமே நல்லா இல்லை கலெக்ஷன். ரிலையன்ஸில் தான் ஏதோ பிடிச்சிருந்தது, ஒரு ரெண்டு செட் ஏதோ வாங்கினா. நெக்ஸ்ட் மார்னிங்,
ஸோ இது வந்து மண்டே மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல், சங்கீதா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு பலாக்கா பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தோசை தான் சுட்டிருந்தேன், அதனால் அதெல்லாம் எடுக்கலை. ஸோ கடகடன்னு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே 10 மணிக்கு மேலே வரேன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியும், வந்ததுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தோன்னா கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால ஏஞ்ச உடனே காலையில் கடகடன்னு வேலை ஆரம்பிச்சிட்டேன். கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு பலாக்கா தோலெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பலாக்காவை வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு தான் நான் பிரியாணியில் போட போகிறேன். நான் ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டேன், அந்த மாதிரி கோல்டன் கலர் ஆற வரைக்கும் விடாமல் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணால் போதும். சில பேர் வேக வச்சு செய்வாங்க பாருங்கள், இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த மட்டன் டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். பலாக்காயில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், 2-3 வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அப்புறம் எனக்கு எப்படி நான் நார்மலாக நம்ம பிரியாணி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறேன் நான். ஜஸ்ட் இதை ஃப்ரை பண்ணுறதா பாயில் பண்ணுறதான்னு ஒரு இது இருந்தது. ஸோ அது அந்த பக்கம் வறுத்துட்ருக்கப்போயே இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு ரைஸும் பாயசத்துக்கு வந்து ஜவ்வரிசியும் இந்த குக்கரில் வச்சுருந்தேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக இருக்கப்பவே மசிச்சு கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா தாளித்து விட்டுட்டு சாப்பிட்றப்ப மட்டும் தயிர் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த பக்கம் இது ஒரு இது ஃப்ரை ஆகிடுச்சு, இதையும் எடுத்துடுறேன். இன்றைக்கி வந்து கேரட்டும் ஜவ்வரிசியும் சேர்த்து தான் பாயசம் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிள் மெனு தான், நிறையெல்லாம் ஒன்றும் இழுத்து போட்டுக்கல. நெய் பாருங்கள், ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துட்டு இதில் இப்போது 1 கப் நல்லா துருவின கேரட்டை சேர்த்துட்டு நல்லா 1-2 நிமிஷம் இதை வதக்கிட்டோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா பாயசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி பால்லாம் சேர்க்காமல் மில்க் மெய்ட் தான் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன். இது கூடயே கொஞ்சம் 4-5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தேன், அது வந்து வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சு விட்டுருக்கேன். அது கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் பால் சேர்க்குறதா இருந்தால் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்தே கேரட்டை வேக வச்சுக்கோங்க. ஸோ மில்க் மெய்ட் சேர்க்குறதுனால சர்க்கரை நிறைய சேர்க்கல, 1 கேன் மில்க் மெய்ட் அப்படியே சேர்த்துட்டேன் நான். ஸோ இதை வந்து திக்காக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி தேவையான சேர்த்துக்கலாம். நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நட்ஸும் சேர்த்துருக்கேன். அது வந்து அதுவுமே வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஏன்னா கடகடன் வேலை செஞ்சுட்ருந்தேன் இல்லையா, அதனால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நைட்டே வெங்காயம் எல்லாம் தோல் உரித்து வச்சுட்டேன் தயிர் பச்சடிக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும். இப்போ எல்லாத்துக்கும் கட் பண்ணிக்கிறேன், பிரியாணிக்கும் நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தயிர் பச்சடிக்கு தேவையானதையும் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும், என்கிட்ட இல்லை அதனால் நான் வெங்காயம் சேர்க்கலை. இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எண்ணெய் பேக்கெட் பிரித்து பாட்டிலையும் ஊற்றிட்டு அந்த பக்கம் 65 ஃப்ரை பண்ணோம், அதனால் அந்த கடாயிலையும் ஊற்றிட்டு பிரியாணிக்கான எண்ணெயும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி வந்து நான் இப்போயே செய்கிறதில்ல, எல்லாம் வதக்கி மட்டும் வச்சுட்டு அரிசியும் கழுவி வச்சிட்டேன் அப்படின்னா சங்கீதா வந்ததுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பிரியாணி பண்ணலான்ருக்கேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கடகடன்னு போய் குளிக்க வர போகணும், அதனால் வராங்க இல்லையா, அதனால் சமத்தை குளிச்சுட்டு நீட்டாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ புதினா மல்லி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி தேவையானதெல்லாம் எடுத்து முதல்ல கடகடன் பக்கத்தில் வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணோம் அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ போய் தேடிட்டு இருந்தோன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எல்லாம் கறி ஆரம்பிச்சிரும், அதனால் ஸோ எல்லாத்தையும் கடகடன் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டோன்னா வேலை ஒரு 5 நிமிஷத்தில் தாளித்து வதக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள் எண்ணெய் சூடாயிருச்சு, ஒரு துண்டு பட்டை 3 பிரிஞ்சி எல்லாம் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மசாலா வந்து முழுசாக சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம், நான் வந்து எல்லாம் அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா, அதனால் ஸோ ஒரு 4-5 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வீட்டில் ரெடி பண்ணி வச்சது தான், கடையில் வாங்கினா வினிகர் மிக்ஸ் பண்ணிடுறாங்களா, நல்லா இருக்க மாட்டேங்குது, ஃப்ளேவரே வேறு மாதிரி ஆகிடுது. ஸோ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதையும் வதக்கிடணும். ஏன்னா அதுவும் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருணும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா தக்காளி கரையிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த தடவை நாட்டு தக்காளி நல்லா இருந்தது, கொஞ்சம் அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இப்போது காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அது போக தேவையான அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலானது சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. ஸோ பாருங்கள் நல்லா திரும்பியுமே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர், திக்கான தயிர் அதையும் சேர்த்துட்டு திருப்பியும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். கூட இப்போது
புதினா மல்லி நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் ஃப்ரெஷ்ஷானது அதையும் அலசி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போது வறுத்து வச்சுருந்த பலாக்கா இருக்குல்லையா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மீல் மேக்கருமே கூட சுடு தண்ணியில் போட்டு புளிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ ப்ரெட்டெல்லாம் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி போட்டு தான் பிரியாணி செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும். மிக்சி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா பலாக்கா வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்காக நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டுறப்பறேன். பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது இப்படியே இருக்கட்டும். சங்கீதா வந்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக மீட் பண்ணணுன்னு பிளான் பண்ணி இப்போ தான் நடந்திருக்கு. எனக்கு பயங்கர சந்தோஷம். கொஞ்சம் நேரம் ஹாலில் உட்காந்து அரட்டை அடித்தோம். டெட் வந்து சங்கீதாட்ட அப்படி சேர்ந்துட்டான் பாருங்கள். ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கானுங்க. அவன் பொறாமல் பிடிச்சவன் கூப்பிட்டு கொஞ்சம் சொல்கிற தடைவிட சொல்கிறது. நீங்கள் தடைவிட்டால் தடைவிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். சுபாஷ் சமையலறையில் சங்கீதா. ஹலோ, ஆன் பண்ணி. ஆமாம், பார்ப்போம் சுபா எப்படி சமைக்கிறாங்க. ஸோ 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்க்கணும். இன்னைக்கு பலாக்கா பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நயன்தாரா கல்யாணம் ரொம்ப ஃபேமஸில். ஸோ அந்த பிரியாணி, கோபி 65, அப்புறம் கேரட் அண்ட் சாகோ கீர், தயிர் சாதம், தயிர் பச்சடி. நம்ம சீக்கிரட் எல்லாம் இதில் பதிவாயிரும் போலயே. கட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இது அப்படியே தம் போடுறீங்களா? கொஞ்சம் தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் மேடமானே தெரியாம போன பண்ணுவேன். சிவப்பிரகாசம் சிவப்பிரகாசம் எங்க அப்பா எதுக்கு சாரிட்ட கொஞ்சம் கொடுங்க. என்ன சாரு? இல்ல சிவப்பிரகாசம் போட்டிருக்கு, அது சங்கீதா சிவப்பிரகாசம். முன்னாடி இருக்க சங்கீதம் கண்ணுக்கே தெரியலடா. சார் கிட்ட கொடுங்க. ஏன் நாங்கெல்லாம் பாலிசி வாங்க மாட்டோம், எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பாலிசி வாங்குற மாதிரி தெரியலையே. ஐயோ, ரொம்ப பாலிமை பண்ற அட்டகாசம். இது பிரியாணி மேல போட்டீங்க, கொஞ்சம் தண்ணியில வச்சதுக்கு அப்புறம் ஓட்டாங்க. ஸோ எனக்கு யூடியூப்பில் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னா சங்கீதா தான். எப்படி எங்களுக்குள்ளே இந்த பாண்ட் உருவாச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நாங்கள் ஃபோனில் பேசினாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, எங்களுக்கு டைமே பத்தாது, அப்படி கதை அடிப்போம். சங்கீதா நம்ம இன்னொரு தடவை கட்டாயம் மீட் பண்ணுறோம். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லைன்னா நானாவது உங்கள் வீட்டுக்கு வரேன். ஸோ சீக்கிரமாகவே ஒரு தடவை மீட் பண்ணுவோம். செம அரட்டை. 2-3 ஹவர்ஸ் தான் இருந்தாங்க, ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம் ரெண்டு பேருமே. ஸோ டெட்டு சிட்டுக்குமே கூட சங்கீதாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தானுங்க, அவங்க கூடவே போய் உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஸோ நல்லா பேசிகிட்டே சமைச்சிட்ருந்தேன். இந்த பிரியாணிக்கான ப்ரெட்டு தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது கூட 65க்கும் பார்த்தீங்கன்னா முந்தின நாளே நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மறுநாள் காலையில் ரொம்ப வேலை வச்சுக்கக்கூடாது. எனக்கு வந்து ஃபுல் டைம் அரட்டை அடிக்கணுங்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த காடி ரொம்ப நீட்டாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சி இன்னும் நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு இதுலையும் காட்டுறேன். இது எப்படி இருக்கு? இதுல வந்து காஃபி பொடிக்குன்னு இருக்கு, நான் அதை ஸ்நாக்ஸ் போட வச்சிருக்கேன். ஏன்னா காஃபி இவ்வளவு பெருசுல வச்சோம்னா அது காணும் டைட்டா தான் இருக்கு. நான் இது டைட்டா தான் பாக்குறேன். நான் காஃபி இவ்வளவு பெரிய டப்பா போட முடியாதுல்ல நம்ம. எல்லாமே இதுவும்
சாப்பிட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் அரட்டெல்லாம் அடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு அவங்க கிளம்புனாங்க. ஸோ நானும் அண்ணுமே கூட ஆவடி வரைக்கும் வரோம், வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ வர வழியில் அண்ணுக்கு கொஞ்சம் டென்டல் வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாக்கி பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து அவள் கிளம்புறா, ஸோ பேக்கிங் வேலைலாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மிட் நைட், அவள் வந்து 2:30 கிளம்புனா. ஸோ 1 மணிக்கே ரெடியாகி உட்காந்தாச்சு, சிட்டு கூட உட்காந்து விளாண்டுட்டு இருந்தா. நான் வந்து இந்த தடவை அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி ரொம்ப ப்ரிப்பேர் ஆகியிருந்தேன். ஏன்னா நம்ம அழுதா பசங்களுக்கும் கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு எனக்கு அதிசயமாக இருந்தது இந்த தடவை நான் அழலை. நான் ஏன்னா முதல்ல 1 வீக் முன்னாடி இருந்தே மைண்ட் செட் பண்ணிட்டேன், கிளம்புறப்ப அழக்கூடாது அழக்கூடாது, சந்தோஷமாக பிள்ளைய அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 மணிக்கு மேலே கேப் வந்தாச்சு, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப் இருக்கு இல்லையா. நம்ம கூடிய பிள்ளைங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃபை எப்படி பார்க்குறது. அதனால் குருவிகளுக்கெல்லாம் ரெக்கம் முளைச்சி பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனியாக இருந்து ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா எப்படியும் 1 நேரம் கழிச்சு தான் வருவாள். ஆனால் டெய்லி வீடியோ கால் பேசுகிறனால பெருசாக தெரியறதில்ல. நான் வந்து ஏர்போர்ட் போகல, ஏன்னா காலங்காத்தால இவனுங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னா ரெண்டும் கத்திட்டு ஊரை கூட்டிடுவாங்க. அதனால் ஹஸ்பண்ட் மட்டும் போய் விட்டுட்டு வந்தார். அதனால் நான் லிஃப்ட் வரைக்கும் போயிட்டு அவங்கள ரூமில் போட்டு மூடியிருக்கேன், கதவை சுரண்டிட்டு கத்திட்டு இருக்கானுங்க. ஸோ நல்லபடியாக இட்டாலி போய் சேர்ந்துட்டு செட்டில் ஆயாச்சாங்க. ஹோப் இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.